ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக ஜோதிடம் பார்க்கும்போது 12 கட்டங்களை வைத்து பலன் சொல்லுகிறோமே, இந்த 12 கட்டங்களும் 12 விதமான செய்திகளை சொல்லுகிறதே. இப்படிப்பட்ட பலவிதமான செய்திகளை சொல்லுகிற 12 கட்டங்களிலே இரண்டாவது கட்டம் எதை சொல்லுகிறது, அதாவது லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த 12 கட்டங்களில் லக்னம் என்று சொல்லக்கூடியது ஒரு தலை. ஒரு மனிதனுடைய உடம்பில் ஒரு தலை எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி ஒரு ஜாதகத்திற்கு லக்னம் முக்கியம்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இரண்டாம் இடம்தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அந்த மனிதனுடைய முகத்தை காட்டக்கூடியது இந்த இரண்டாம் இடம். அந்த முகத்தில் என்னெல்லாம் தெரியும், கண். பொதுவாக இந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தை வச்சு தான் வலது கண்ணு நல்லா தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது உண்டு. அந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் வலது கண்ணு. முகம் என்பது லக்னத்துக்கு ரெண்டாம் இடம். வாக்கு, பேசுகிற விதம், வாய் முகத்தில் தான் இருக்குது, வாய் நாக்கெல்லாம் முகத்தில் இருக்குது, ரெண்டாம் இடம். சுவை அறிதல், அதுவும் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை கிரகிக்கின்ற தன்மைகள், பார்வை, உணர்வு. இப்போ சில பேரை பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருந்தால் அப்படியே உட்காந்துட்ருப்பாங்க, ஒரு உணர்ச்சியும் காட்டிக்க மாட்டாங்க, முகத்தில் எந்த அசைவுகளும் காட்டிக்க மாட்டாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தை சொல்ல சொல்ல நம்ம வாயிலிருந்து வார்த்தை போக போக அவங்க முகத்தில் 1000 கோணல் மானல் வித்தியாசங்கள், உணர்ச்சிகள், சிரிப்புகள் வந்து கொண்டே இருக்கும். இது எல்லாம் இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்ததிபதி பண்ணுற வேலை. அது மாதிரி இந்த ரெண்டாம் இடத்தை வச்சு தான் ஒரு மனிதனுடைய திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்ல முடியும். இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட் விழுகுது, எங்கேயோ யாரோ சொத்தெல்லாம் ஒரு குழந்தைக்கு போய் சேருது. யாருக்கோ குழந்தை இல்லைங்கிறதுனால ஒரு குழந்தைக்கு அந்த சொத்து போய் சேருது, யாரோ கஷ்டப்பட்டு சேர்த்ததெல்லாம் ஒரு குழந்தைக்கு போய் சேருது. இதெல்லாம் அந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை வச்சு தான் கவனிக்கிறது. அதேபோல் ஒரு மனிதனுடைய சுறுசுறுப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இப்போ உட்கார்ந்த இடத்துல எல்லாருமே பேசாமல் தான் உட்காண்ட்ருப்போம், ஒரே மாதிரி தான் உட்காண்ட்ருப்போம். நடக்கிற போது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நடப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மெதுவாக பூமி அதிராமல் இந்த திருவண்ணாமலைக்கு இந்த கிரிவலம் போகும்போது நடப்பும் பார்த்திங்களா, அந்த மாதிரி மெதுவாக போவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வேகமாக நடப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் அடி வச்சு வேகமாக நடப்பாங்க. சில பேர் நடக்கிற போது திட்டு திட்டுன்னு சத்து வர மாதிரி கேட்கும், சத்தம் வருகிற மாதிரி நடப்பாங்க. இந்த நடை எல்லாமே இந்த லக்னத்துக்கு இரண்டாம் இடம் தான் தீர்மானிக்கிறது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் பார்த்துட்டிங்கன்னா சாஸ்திரத்தை கேட்குற கேள்விகள், அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் எல்லாருமே இந்த உலகத்தில் படிச்சிட முடியுமா, வாழ்நாள் பத்துமா, அது முடியாது. எல்லாருமே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியாது. சட்டம் படித்தவருக்கு சட்டம் தெரியும், மருத்துவம் படித்தவருக்கு மருத்துவம் தெரியும். இந்த ரெண்டையும் ஒன்றா படிச்சுக்கிட்டாங்கன்னா கன்ஃபியூஸாக வரும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுகிற போதும் அந்த விஷயத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிற விதம். இப்போ எல்லா டாக்டரும் ஒரே மாதிரியே மருந்து கொடுக்கறதில்லை, எல்லா அட்வொகேட்டும் ஒரே மாதிரியே பேசுகிறதில்லை. அப்போது அவங்கவங்க படித்ததை வச்சுக்கிட்டு அவங்க ஆழ்ந்து உள்ள நுழைகின்ற வேகத்தை குறிக்கக்கூடியதும் இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடம். இந்த இரண்டாம் இடத்தின் மூலமாகத்தான் இத்தனை செய்திகளும் ஒரு மனிதர் உள்வாங்கிறார். ஆக அவரவர் பாணியில் அவரவர் விஷயத்தை கணக்கு போடுறது. அதே மாதிரி ஒரு மனிதனுடைய மனம், இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, முகத்தில் காட்டுறாங்களோ இல்லையோ இவர் என்ன நினைக்கிறாருன்னே தெரியாதுங்க, அப்படிப்பட்ட யோசனை பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த யோசனை பண்ணக்கூடியது, மனம் என்று சொல்லக்கூடியது, நிலையற்ற தன்மைகள், நிலையான தன்மைகள், இப்படிப்பட்ட மனம் சார்ந்த செய்திகள் அத்தனையுமே லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அதே போல் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கல்ல, இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறோம், இந்த வேலைக்கு போகிறதுங்கிறது ஒரு கடமையாக போச்சு, காலையில் எழுந்திரிச்சோமா குளித்தோமா சாப்பிட்டோமா வேலைக்கு போனோமா, இதில் என்ன முயற்சி இருக்க போகுது, ஒன்றும் இல்லை. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற விஷயத்துலேயுமே ஒவ்வொரு நாளும் அந்த வேலையில் புதுசு புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்றைக்கு வேலைக்கு போனோமோ அன்னைக்கு எப்படி நம்ம அக்கறையாக புதுசாக முயற்சி பண்ணி இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்தோமோ அதே மாதிரி ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. இந்த முயற்சிகள் இதெல்லாம் கூட லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தின் மூலமாக தான் தெரிய முடியும். இப்போது விவசாயம் பார்க்குறாங்க சில பேர், சில பேர்களுக்கு பருப்பு சம்மந்தப்பட்டது நிறைய விளையும், சில பேர்களுக்கு எண்ணெய் வித்துக்கள் நிறைய விளையும். இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் வலுவாக இருந்துருச்சுன்னா தானியங்கள் நிறைய விளையிறத பார்க்கலாம். அப்படின்னா தானியம்னா அரிசியும் அதில் தானே சேருது. அப்போது ஒரு வேளை தஞ்சாவூர் மாவட்டத்துக்காரங்க அத்தனை பேருக்கும் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இப்படி இந்த லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தின் மூலமாகத்தான் அவர்கள் விளைய வைக்கிற விளைச்சலும் கூட லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் மூலமாகத்தான் தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி போஜனம், அதே மாதிரி போஜனம், இந்த போஜனம்ங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு.
இப்போ சில பேர் சாப்பிட்றதில் பார்த்தீங்கன்னா ருசிக்காக சாப்பிட்றவங்க இருக்காங்க, பசிக்காக சாப்பிட்றவங்க இருக்காங்க, வயிறு நிறையணுங்கிறதுக்காக சாப்பிட்றவங்க இருக்காங்க, வயிறு நிறைஞ்சதுக்கு பற்றி அதை பற்றி பேசணுங்கிறதுக்காக வேண்டி விதவிதமாக சாப்பிட்றவங்க இருக்காங்க. இது எல்லாமே மொத்தத்தில் பார்த்தா போஜன சுகம்னு சொல்லலாமா? இந்த உலகத்தில் சாப்பாடுங்கிறது உயிர் வாழ்கிறதுக்கு தானே. அப்போ உயிர் வாழ்கிறதுக்கு தான் சாப்பாடுங்கிறத மீறி சாப்பாட்டுக்காகவே நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற சிந்தனை வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் போஜனம். இந்த போஜன சுகத்தை பற்றி சொல்லக்கூடியதும் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் தான் சொல்லுது. அதே மாதிரி சில இடங்களில் பார்த்திங்கன்னா கல்வி, இப்போ உதாரணத்துக்கு எல்லாருமே பெருசு பெருசாக படிக்கிறாங்க, ஆனால் எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பாங்கள்ல. இப்போ ஆதி காலத்தில் தான் பார்த்திங்கன்னா சில பேர் பள்ளிக்கூடத்து பக்கமே போயிருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஊருக்கு நாலு பேர் படிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அநேகமாக எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் ஜாயின் பண்ணுறோம். ஒன்றாம் கிளாஸு ரெண்டாம் கிளாஸுங்கிறத எல்லோரும் பார்க்குறாங்க. இந்த ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸுங்கிறத ஜாயின் பண்ணுறதுல கல்வி வரலை, அது ஒரு பொதுவான அமைப்பு, அதனால் எல்லா பேரண்ட்ஸும் கொண்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஆனால் அந்த குழந்தைகள் மேலும் 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 கல்வி கல்வி கல்வின்னு சொல்லிட்டு பாடத்தையும் பள்ளிக்கூடத்தையும் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்திங்களா. இந்த கல்வி தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு வாழக்கூடிய அறிவு சார்ந்த பெருமக்கள் இன்றைக்கும் பாருங்கள், பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பாருங்கள், இன்றைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். புத்தகத்தை வாசிக்கிறாங்க, லைப்ரரி போகிறாங்க, எடுத்துகிட்டு வர்றாங்க, படிக்கிறாங்க. இந்த பழக்கம் சில பேர்களுக்கு உண்டு. இந்த கல்வியை பற்றி சொல்லக்கூடியதும் லக்னத்துக்கு இரண்டாம் இடம்தான். இத்தனை செய்திகளை சொல்லக்கூடிய லக்னத்துக்கு இரண்டாம் இடத்து அதிபதி மறைந்து போகாமல் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அப்போ இந்த செய்திகளெல்லாம் நல்லா வரணும்னா லக்னத்திற்கு இரண்டாம் இடத்து அதிபதி மறைந்து போகக்கூடாது, 6, 8, 12 மறையக்கூடாது, நீச்சம் பெற்று போகக்கூடாது, கெட்ட கிரகங்களின் பார்வையில் இருக்கக்கூடாது, கெட்ட கிரகங்களோடு இணைந்து இருக்கக்கூடாது, கெட்ட கிரகங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடாது, அந்த 30 டிகிரிக்குள்ளே வந்துடக்கூடாது, கிரகண சாபம் பெற்றிருக்கக்கூடாது, தோஷங்களின் அமைப்பில் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு சுத்தமாக சுயமாக சுயாதீனமாக அந்த லக்னத்துக்கு இரண்டாம் இடம் அமைந்து விட்டால் உறுதியாக ஜாதகத்தில் இந்த நான் சொன்ன பாருங்கள் இத்தனை பாயிண்ட்ஸும் ஒரு மனிதனுக்கு மிகச்சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த தடைகளும் இல்லை. அதனால தான் சொல்கிறது லக்னத்திற்கு இரண்டாம் இடம் தனம், குடும்பம், வாக்கு. தனம் என்றால் பணம், குடும்பம் என்றால் தான் பிறந்து வாழ்கிற இடம், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி. குடும்பம், தனம், குடும்பம், வாக்கு, நீங்கள் பேசுகிற விதம், பேசுகிற விதம் விதம் தான் எல்லாமே. இந்த உலகத்தில் வந்து பேச தெரிஞ்ச ஒரே ஒரு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா மானிடம். அந்த மானிடம் பேசுகிற பேச்சு தான் வாழ்க்கை. ஒரு சொல் வில்லங்கத்தில் போச்சுன்னா கலகம், ஒரு சொல் நல்லா வந்ததுன்னா மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட அனைத்தையும் உருவாக்குகிறது இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடம். இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் என்பது ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம். லக்னம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடமும் முக்கியம். இதில் தகராறு வருகிற போது தான் பிரச்சனை படுறது, கோர்ட்டுக்கு போகிறது, சண்டை போடுறது, வாய் பேசி தகராறு பண்ணுறது, கலகம் பண்ணிக்கிறது, சும்மா போகிறவனை கூப்பிட்டு ரெண்டு பேர்த்தை வச்சு ரெண்டு அடி வாங்குறத பார்க்குறோம்ல, இதெல்லாம் இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தோட அம்சம். இவைகளெல்லாம் சரியாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்து அதிபதியையும் இரண்டாம் இடத்தை பார்த்த கிரகங்களையும் இரண்டாம் இடத்ததிபதி சேர்ந்த கிரகங்களையும் இவர்கள் எல்லாவற்றையும் கவனித்து விட்டால் நிச்சயமாக லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நேர்களே, நாம் அடுத்த வீடியோவில் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்ன என்ன செய்யும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்ப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.